வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா? மனசு தான் இப்போது எல்லாருக்கும் பீதியாக இருக்கிறது. கோவிட் தொற்றினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு, அடுத்த வேலையை என்ன செய்ய முடியும், நமக்கு வருமானம் எப்படி அப்படின்னு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. நாம் தான் தைரியமாக இருக்கணும். நம்முடைய அரசாங்கத்திலையும் சரி, தனியார்களும் சரி, எத்தனையோ பேர் வந்து இந்த உணவுகள்லாம் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. கோயில்களில் இருந்து சில இடங்களில் வந்து உங்களுக்கு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கேபினெட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து நிறைய உதவிகளை செய்கிறாங்க. அதுக்கு வந்து மனு செய்யுங்க. வாடகை கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் புதுசாக வந்து இந்த வெள்ளைக்கொடி பறக்க விடுறதெல்லாம் இருக்கிறது. எது சரியாக இருக்குமோ, எது நியாயமாக இருக்குமோ அதை கடைபிடித்து செய்கிறது இந்த வேலையில் சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்குறோம்? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் டிஎச்ஆர் ஆகவில் இப்போ 10:10 பேசி கொண்டு இருக்கிறோம். ருத்ராட்சத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். இந்த 9 முக ருத்ராட்சம் நம்மளுடைய வீடுகளில் பூஜை அறையில் இருப்பது பைரவருடைய அம்சம் அப்படின்னு சொல்லுகிறது. பைரவர் யார்னா, நம்மளுடைய மரண பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர். இந்த 9 முக ருத்ராட்சம் வீட்டில் வச்சுருந்தோம்னா, பூஜை அறையில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய வேலையில், இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரே நேரத்தில் எல்லோரும் வழிபாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ அக்னியோத்தரம் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த வீடுகளில் எல்லோரும் வரிசையாக உட்காந்து செய்வாங்க. ஒரு விஷயங்க தெல்ல தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய வீடுகளில் இந்த தொற்று, நோய் தொற்று பரவுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் மிக 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 குறைவு. அந்த ஜுவாலை எரியக்கூடிய வேலை, சரியான சூரிய உதய காலத்துலேயும் சூரிய அஸ்தமன காலத்துலேயும் அந்த அக்னிஹோத்திரத்தை செய்கிறீங்கன்னா, அந்த ஜுவாலை, அந்த அக்னி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளியாகக்கூடிய அந்த வாயுக்கள், மென்தோல், இன்தோல், ஃபீனோல், அமினோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுக்கள், இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிருமி தொற்றுக்களை, பாக்டீரியாக்களை ஒழிக்கும். இது வந்து 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே அறிவியலாளர்கள்லாம் கண்டுபிடிச்சி ஊர்ஜிதப்படுத்தின ஒரு விஷயம். அப்படின்னா 600 மீட்டர் தூரத்திற்கு அந்த இடம் சுத்திகரிக்கப்படும் ஒரு கிருமி நாசினி. ஒரு டேட்டாவில் நம்ம தெளிக்கிறோம்னா குறிப்பிட்ட எல்லைக்கு தான் அது இருக்கும். ஒரு கழிவறையில், ஒரு பாத்ரூமில் தெளிக்கிறனா அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். ஒரு படுக்கை அறையில் தெளிக்கணும், அங்கே தான் இருக்கும். ஆனால் அக்னிஹோத்திரம் அப்படி இல்லை, அந்த சுற்றுச்சூழலுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான, நம்ம கண் முன்னாலேயே தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், ஒரு வெற்றியான ஒரு வழினா அக்னிஹோத்திரம். அதனால் முயற்சி செய்கிறவங்க தொடர்ந்து செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதை வெற்றி இருக்கும், மனசில் சாந்தி சௌபாகியம் இருக்கும். அக்னிஹோத்திரம் செய்து முடிச்சுட்டு இப்போ காலையில் செஞ்சீங்கன்னா அது சூர்யாய சுவகா, சூர்யா இதவன மாமா. ரெண்டாவது பாகம் அரிசி போடக்கூடிய வேலையில் பிரஜாதிபதியை சுவகா, பிரஜாதிபதியை இதவன மாமா. மாலையில் செய்தீங்கன்னா அக்னியை சுவகா, அக்னியை இதவன மாமா, பிரஜாதிபதியை சுவகா, பிரஜாதிபதியை இதவன மாமா. இவ்வளவு தாங்க உங்களுடைய வழிபாடு. இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக அப்படியே உட்காந்து திரியம்பக மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். திரியம்பகம் யஜாமகை சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருகமேவா பந்தநாத் மிருத்யோர் முச்சியமாமிருதாது. வாழ்க்கையில் சாந்தி சமாதானம் கண்டிப்பாக நமக்கு வருங்க. எத்தனையோ வேலைகளில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிப்பதற்கு துணையாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அக்னிஹோத்திரம் தான். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இந்த நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஃப்ரான்ஸு, கெனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் எனக்கு என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வாங்க. இவ்வளோ தடுமாற்றம் இருந்துச்சு வாழ்க்கையில், ஆனால் வெற்றியாக செல்வதற்கு இந்த அக்னிஹோத்திரம் துணையாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு நோயிலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த வேலையில் அக்னிஹோத்திரம் செய்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நல்லதுங்க. நிச்சயமாக நிறைய பேர் வீட்டில் அதை வச்சுருப்பீங்க. வராட்டிகளை மட்டும் வாங்கி அதை பழையபடி தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. இந்த கோவிட் தொற்று இருக்கு இல்லையா, இதுக்கு அது ஒரு நிவாரணியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணம். உலகளாவிய நிலையில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல விஷயம் தானே, இப்போ வழிபாடு வீட்டில் தானே இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் சிரத்தை எடுத்து அந்த சூரிய உதய காலத்தையும் அஸ்தமன காலத்தையும் நீங்கள் கூகுள் பண்ணி சன்செட் அண்ட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் உங்கள் டவுனுக்கு போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் இந்த பாத்திரங்களை வச்சு இந்த அக்னிஹோத்திரத்தை சரியாக செஞ்சிட வேண்டியது, அது சாதாரணமான விஷயந்தான். நீங்கள் கூகுள்லேயே பண்ணிடலாம், நீங்கள் தேடி பார்க்கலாம், யூடியூப்பில் தேடி பார்க்கலாம்,
அக்னிஹோத்ரா .com.my நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் செய்கிறாங்க, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் பார்த்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த ருத்ராட்சங்களில் ஒருமுக ருத்ராட்சம் ரொம்ப சிறப்பானது. ஒன்பது முக ருத்ராட்சம் பூஜை அறையில் வழிபாடுகளுக்கு வைத்து அது பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பைரவருடைய அம்சம் பெற்றது, மரண பயத்திலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியது, கல்வர் பயத்திலிருந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இந்த ஒன்பது முக ருத்ராட்சம். வெள்ளியில் கட்டி வைக்கலாம் அல்லது தங்கத்தில் கட்டி வைக்கலாம். தங்கத்தில் கட்டி வச்சா வாழ்நாள் உள்ள அளவுக்கு அதை உபயோகப்படுத்தலாம். நம்ம அணியறதுக்கு ரொம்ப சிறப்பான ருத்ராட்சம்னா ஒருமுக ருத்ராட்சங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இந்த பதினோரு முக ருத்ராட்சம் ஒன்று இருக்குது, அது வேலை உத்தியோகம் தொழிலுக்கு நல்லது. ஆனால் ஒருமுகம் எல்லாருக்கும் சிறந்தது, எல்லாருக்கும் ஏற்புடையது. சிறு குழந்தைகளில் வந்து இப்போ படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் ஐந்து முகம் ஆறு முக ருத்ராட்சத்தை அணிவிக்கலாம். ஒரு 14 வயசுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள்னால் பெண் குழந்தைகள்னால் அந்த பூப்படைந்ததுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிவிக்கலாம். பெண்கள் அணியலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அணியலாம் அப்படின்னு தான் ருத்ராட்சத்தை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைய இந்த ஆன்மீகவாதிகள்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் அணியலாம். தேவி பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், அம்பாளை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம், அதுலேயும் அது குறிக்கப்பட்டிருக்கு, ருத்ராட்சம் பெண்களுக்கு ஏற்புடையது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை அணியலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சிந்தையை தவறாமல் இருப்பதற்கும், தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையை மேற்கொள்வதற்கும், படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் இந்த ஒருமுக ருத்ராட்சம் சிறப்பாக இருக்கும். அல்லது சிறு குழந்தைகளாக இருந்தால் ஆறுமுக ருத்ராட்சம் சிறப்பாக இருக்கும். இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் வழிபாட்டுக்கு மட்டும் பூஜை அறையில் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதையும் சில பேர் அணிந்து கொள்கிறார்கள். யாருனா இந்த பைரவருடைய வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒன்பது முக ருத்ராட்சத்தை ரொம்ப விரும்பி அணிந்து கொள்கிறார்கள். பைரவருடைய அம்சம் அதில் இருக்குது அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்பிக்கை. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த ரத்தினங்களில் மாணிக்கத்தை பற்றி பார்க்குறோம். இந்த THR ராகவனையும் அதை தான் பற்றி பேசியிருக்கிறோம். மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் எங்கே சிறந்ததாக கிடைக்குன்னா பர்மாவில் கிடைக்கிறது. யார் அணியலாம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், யாருடைய ஜாதகத்தில் அவங்க லாபகாண்டமாகிய 11வது பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரோ அப்படின்னா நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கணும். மேஷ ராசியாக இருக்கலாம், விருச்சிக ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், சிம்ம ராசியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து லாபகாண்டமாகிய 11வது பாவத்தில் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணியிருந்தால், மேஷத்தில் சூரியன் வந்தாலே அவர் உச்சம்தான், சனி அங்கே நீச்சம். அதனால் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க இந்த மாணிக்கத்தை அணியலாம். மிகப்பெரிய வெற்றி, வாழ்க்கையில் நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய வல்லமையை கொடுக்கும், மனசில் தைரியத்தையும் எதிலும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. அந்த காலத்தில் போருக்கு செல்லக்கூடிய ராஜாலாம் இந்த மாணிக்கத்தை தான் தங்களுடைய நெஞ்சு பகுதியில் அணிந்திருப்பாங்களாம். அந்த மாதிரி மாணிக்கத்திற்கு ஒரு உயர்வான ஒரு சூழல்லாம் சொல்லப்படுகிறது. இலங்கையில் மாணிக்கம் கிடைக்கிறது, ஆப்கானிஸ்தானில் இந்த பென்ஷீர் மலைப்பகுதியில் கிடைக்கிறது, இப்போதெல்லாம் மடகாஸ்கர்லேருந்து சிறந்த மாணிக்கம் கிடைக்கிறது. ஆனால் எங்கே கிடைச்சாலும் மிக சிறந்த மாணிக்கம் பர்மாவில் கிடைக்கக்கூடியது தான். மாடப்புறாவினுடைய குருதியை ஒத்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணிக்கம் தான் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. திருவிளையாடல் புராணத்தில் அந்த மாணிக்கத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. தும்மபுரம் காலபுரம் அப்படின்னு பர்மாவை பற்றியே குறிப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. ரத்தின பரீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும், இந்த ரசரத்தின சமுக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும் இந்த மாணிக்கத்தை பற்றி பேசப்படுகிறது. மாணிக்கத்தை சிறந்த மாணிக்கத்தை தேர்வு செய்து அணியக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வெற்றி, புகழ், கீர்த்தி, நெஞ்சு உரம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம். இன்றைய நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணுங்க. இந்த ரட்சைகளை பற்றி ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறோம். நிறைய வாடிக்கையாளர்கள் இதை பற்றி கேட்டு பதிலே கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய கேள்வி வந்திருக்கிறது. ஆமாங்க, சுதர்சன ரட்சைங்க, அதுதான் நம்ம நீண்ட காலமாக எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் வாங்கி பயன்பெற்றது, மனிதனை மரண பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து அவனை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடியது, மகாவிஷ்ணுடைய கையில் சதா சர்வகாலமும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன யந்திரத்தை ரட்சியாக கவசமாக நம்ம செய்து அணிந்து கொள்வது. வெளியில் அணியலாம், தங்கத்தில் அணியலாம்,
தங்கத்தில் அணிந்தால் வாழ்நாள் உள்ள அளவுக்கும் பலன், வெள்ளியில் அணிந்தால் 2-3 வருஷங்களுக்கு ஒரு தடவை அதை திரும்ப திரும்பி பூஜை செய்து அணிந்து கொள்வதே சிறப்பு. இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, சுதர்சன சக்கரம், அந்த சக்கரம் பெருமாளுடைய இந்த மகாவிஷ்ணுடைய புராணத்தை படிக்கக்கூடிய வேலையில் எல்லா இடங்களையும் அந்த சக்கரத்தாழ்வாரை பற்றி பேசியிருப்பாங்க. அவ்வளோ வல்லமை பெற்ற ஒரு பொருளாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் அந்த சுதர்சன சக்கரம், சுதர்சன ரட்சை அற்புதமான ஒரு கவசமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையே நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.